நான் என்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் பசி பட்டினி அப்படிங்கிறதெல்லாம் நல்லா அனுபவித்து ஏழை எளிய மக்கள் என்னை போல பசி பட்டினியோடு துன்பம் துயரத்தோடு வாழக்கூடாது. உலக மக்கள் அனைவரும் நல்வாழ்வு வாழ வேண்டும் அப்படியே நன்னோக்கத்தில் இந்த இடத்தை நான் விலைக்கு வாங்கினேன். வாங்கிய பிறகு இந்த நிலத்தினுடைய பத்திரத்தொழில் மேல் மாற்றக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் ஒரு பொது ஸ்தாபனத்தை உண்டாக்கி உலக மக்கள் அத்தனை பேரும் ஆன்மீக தொண்டர்களாக திகழ வேண்டும், ஆன்மீகத்தில் திளைக்க வேண்டும், ஆன்மீக வழிபாட்டிலே ஈடுபட வேண்டும். ஆன்மீகத்தினால்தான் உலக மக்கள் நன்னெறியை பழக முடியும், ஆன்மீகத்தினால்தான் நல் ஒழுக்கம் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரு நோக்கத்திலே சமதர்ம சாஸ்தா சாதி மதம் சமயம் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு அற்ற சமதர்ம தேவனாகிய ஐயப்பனுக்கு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று விரும்பினேன். அப்பொழுது பல அன்பர்கள் பொருளுதவி செய்து ஐயப்பன் கோவிலை 1989 ஹைகோர்ட் ஜட்ஜி செங்கோட்டு வேலன் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு ஆலயம் அமைக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த நிர்வாகங்களை செய்து மக்களுக்கு ஐயப்பனுடைய சமதர்ம கொள்கையையும் ஆன்மீக கருத்துக்களையும் அவர் யோக சாஸ்தாவாக இருக்கிறார் என்பதை கூறி அனைவரும் யோக பயிற்சியில் ஈடுபட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி சஞ்சலமற்று சகல சௌபாக்கியம் பெற வேண்டுங்கக்கூடிய ஒரு நோக்கத்திலே ஐயப்பனை 1991 ஆண்டில் ஐயப்பன் ஆலயம் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. அதன் பிறகு மீண்டும் ஒரு 10 ஆண்டுகள் கழித்து துர்க்கையம்மனுக்கு ஆலயம் அமைத்து துர்க்கையம்மன் அஷ்டபூஜை ஜெயதுர்காமிகை என்ற பெயரிலே 6 அடி உயரத்தில் அம்பாளுடைய திருவுருவத்தை செப்பனிட்டு அந்த ஆலயம் கருவறை வட்ட வடிவமாக அமைக்கப்பட்டுள்ளது. ஏன் எல்லா கருவறையும் சதுரமாக இருக்கிறது, அந்த கருவறை மட்டும் ஏன் வட்டமாக அமைக்கப்பட்டோம் என்றால், அம்பாள் சதுரமாக அமைக்கப்பட்டால் எல்லை கோட்டுக்குள் கட்டுப்பட்டது, வட்டமாக இருக்கும்போது எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவள், எல்லாம் கடந்தவள் அப்படிங்கக்கூடிய தத்துவத்தில் தான் கருவறையை வட்டமாக வைத்திருக்கிறோம். அதோடு மட்டுமில்லாமல் மேல் விமானம் மகாமேரு, அதாவது 43 முக்கோணங்களை கொண்ட மகாமேரு சக்தியாகிய அம்பாளுடைய சக்தி அத்தனையும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை விமானமாக அமைக்கப்பட்டுள்ளோம். அது மட்டும் இல்லாமல் மனித வாழ்க்கையிலே செல்வம் கல்வி வீரம் இது மூன்றும் இருந்தால் தான் மனிதனுடைய வாழ்க்கை செல்வாக்காக நல்ல விதமாக வாழ முடியும் என்ற பெருநோக்கத்திலே அந்த வட்ட வடிவத்திலே சுற்று பிரகாரத்தில் அஷ்ட லட்சுமிகளையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் அஷ்ட லட்சுமிகளுடைய கடாட்சமும் பெற்றானேயானால் அவனுக்கு வறுமை இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை. ஆனால் அதை கட்டி காப்பதற்கு கல்வி வேணும். அதற்காக சரஸ்வதியை அம்பாளனுடைய எதிர்புறத்திலே கலைவாணியை அமைத்து இது அத்தனையும் பாதுகாப்பதற்கு வீரம் வேணும். அதற்காக
மூலஸ்தானமாக அம்பாள் அஷ்டபுஜை ஜெயதுர்காம்பிகையாக அமைக்கப்பட்டு பெரியோர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆலயம் 2001 கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது, மறு கும்பாபிஷேகம். அதன் பிறகு 2016 தியான மண்டபம் அமைக்க வேண்டும் என்ற பெருநோக்கத்திலே இந்த ஸ்தாபனத்தில் அமைக்க வேண்டும் என்று நோக்கி கருதினேன். எதற்காக தியான மண்டபம் அப்படின்னா, நமது இந்துக்கள் கோயில் எல்லா இடங்களிலும் மக்கள் வழிபாட்டுக்கு பதிலாக ஆரவாரம் செய்து அமைதி இல்லாமல் வழிபாடு செய்வதை பலமுறை அவர்களுக்கு எடுத்து சொல்லியும் அவர்கள் திருந்தாமல் இருப்பதை பார்த்து மனம் வருந்தி அமைதி உண்டாக வேண்டும். மனம் அமைதி ஏற்பட்டால் வாழ்க்கை அமைதியாகும். உலகம் போராட்டம் இல்லாமல் அமைதியை காக்கக்கூடிய உலகமாக அமையும் என்ற பெருநோக்கத்திலே தியான பயிற்சியோடு கூடிய சித்தர் மகான்களுடைய திருவுருவமும் 27 நட்சத்திரங்களை குறிக்கக்கூடிய தியான குகைகளையும் பாதரசத்தினால் செய்யப்பட்ட 8.25 அடி உயரத்திலே சிவபெருமான் திருவுருவமும் அமைக்கப்பட்டுள்ளது. இது ஏன் அப்படின்னா, மனித வாழ்க்கையிலே சிவபிரதிஷ்டை செய்யக்கூடியவர்கள் ஒரு புண்ணியம் செய்தவர்களாக இருப்பார்கள். அதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே சிவபிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை. அந்த ஆசையின்படி சாதாரணமாக எல்லா இடங்களிலும் வைத்திருக்கக்கூடிய கல் சிற்பமாக அமைக்கக்கூடாது. 63 பாஷாணங்களிலே முக்கிய பாஷாணமாக உள்ள பாதரசத்தை சுத்தி செய்து அதை அடர்த்தி நிலை செய்து சித்தர்களுடைய அனுகிரகத்தோடு அந்த லிங்கத்தை உருவாக்குவதற்கு 3 அரும்பாடுபட்டோம். 3 ஆண்டுகள் அந்த சிவலிங்கம் செய்து முடித்த பிறகுதான் இந்த மண்டபத்தை அமைக்க தொடங்கினோம். மண்டபத்தை தொடங்கி கும்பாபிஷேகம் செய்து இப்போ 2 ஆகிறது. பொதுமக்கள் எல்லாரும் அங்கே வந்து ஆரவாரம் இல்லாமல் அமைதி காத்து மனதை ஒருநிலைப்படுத்தி சஞ்சலம் இல்லாமல் அமைதியாக அமர்ந்து சிவபெருமானை வழிபட வேண்டும் என்ற பெருநோக்கத்திலே தான் இப்பேற்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறோம். இப்படி தியானம் செய்வதனால் என்ன பலன் என்று கேட்டால், உலக மக்களிடத்திலே ஆன்மீக அறிவு பெருகி அவர்களுடைய மனம் சுத்தமாகி அருள் பிரகாசமாக பிரகாசிக்க வேண்டும் என்ற நோக்கம். எப்படி அது கைகூடம் என்றால், பாதரசத்திலே 7 விதமான கதிர்வீச்சுகளும் விஷத்தன்மை உள்ளது. அந்த 7 மடிக்க செய்து, அதாவது மரணமடைய செய்து, அதை பரிசுத்தப்படுத்தி அதை அமுதமாக்கி அதன் பிறகு மூலிகைகளால் அடர்த்தி நிலையடை செய்து லிங்கமாக உருவாக்கியிருக்கிறோம். அந்த லிங்கத்திலிருந்து வரக்கூடிய அந்த 7 ஆரம்பத்திலே சுத்திகரிப்பதற்கு முன்பு விஷமாக இருந்தது. சுத்தி செய்த பிறகு
அமுத கதிர்வீச்சுகளாக வருகிறது. அதாவது வேய்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்திலே. அப்பேற்பட்ட ஒரு வேய்ஸ் அலை அங்கே வட்ட வடிவமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேய்ஸ் சாதாரண மேலே மேல் பகுதியில் அமைத்தால் பரவலாக வெளியே சென்றுவிடும் என்ற நோக்கத்திலே சித்தர்களுடைய கருணையினால் அன்று கிரவுண்டாக அமைக்கப்பட்டோம். அதாவது குழியாக அந்த கதிர்வீச்சு அந்த 27 குகைகள் அமைந்திருக்கக்கூடிய இடங்களிலே மக்கள் அமர்ந்து தியானம் செய்யும்போது அந்த கதிர்வீச்சு எல்லா இடங்களிலும் சுற்றி வரும். அதாவது ரன்னிங் ஆகும். அப்பொழுது தியானம் செய்வர்களுடைய உடலிலே ஸ்பரிசப்படும். அதாவது தொட்டு உணர வைக்கும். அங்கே அமர்ந்து அந்த நேரத்திலே மனது ஒருபாட்டுடன் உட்கார்ந்து அமைந்து தியானம் செய்பவர்களுக்கு அந்த கதிர்வீச்சனுடைய அமுத கதிர்வீச்சனுடைய மேக்னட் பவர், அதாவது காந்த பவர் அவர்களுடைய உடலிலே பாய்ச்சப்படுகிறது. அப்பொழுது உடலிலே உள்ள, அதாவது ஆங்கிலத்தில் பிளட்னு சொல்கிறாங்க, ரத்தம், அந்த இரத்தத்திலே இருக்கக்கூடிய விஷக்கிருமிகளை அந்த கதிர்வீச்சு அந்த வேஸ் அழிச்சம் பரிசுத்தமான இரத்தமாக மாற்றுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் மனிதனுடைய சரீரத்தில் ஓடக்கூடிய இரத்தம் வெள்ளை அணு சிகப்பு அணு என்று இரண்டு உண்டு. அதிலே ஒன்று குறைந்தாலும் கூடினாலும் நோய். அதை தொடர்ந்து தியானம் செய்து வரக்கூடிய மக்களுக்கு அந்த வெள்ளை அணுவும் சிகப்பு அணுவும் சமநிலைப்படுத்தும். அப்போது இந்த மாதிரி அமையும் போது மனிதனுக்கு ஆரோக்கியம் உண்டாகிவிடுது. ஆரோக்கியம் உண்டாகும் போது என்ன ஆகுது? அறிவு பெருக்கம் ஏற்படுகிறது. அறிவுபூர்வமான வாழ்க்கை அமைக்கப்படுகிறது. அறிவுபூர்வமான செல்வங்கள் கிடைக்கும். மனிதனிடத்தில் அமைதி ஏற்பட்டு சாத்வீகம் உண்டாகி மனிதன் இன்றைய உலகத்திலே மிருகங்களாகவும் பறவைகளாகவும் மரங்களாகவும் இப்படி எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனித சரீரத்தோடு. இந்த தியானம் செய்யும்போது மனிதன் மனிதனாகிறான். மனிதன் மனிதனாகுவது மட்டும் இல்லை, உயர்ந்த நிலை அடைந்த தெய்வீக பதவியும் அடைகிறான். அப்பேற்பட்ட ஒரு அமைப்பை கருவை மாநகரிலே பஞ்சலிங்கங்கள் அமைக்கப்பட்ட இந்த புனித பூமியிலே இரண்டு நாயன்மார்கள் பிறந்த இந்த புனித பூமியிலே 18 சித்தர்களிலே ஒரு சிறந்த சித்தராக இருக்கக்கூடிய கரூர் அவருடைய அருளாற்றலாலே அவருடைய நடமாற்றம் ஏற்பட்ட இந்த புனித பூமியில் இப்பொழுது பெரிய தியான மண்டபமாகவும் சிவபெருமானுடைய அமைப்பிலே இந்த அமைப்பு தியான சபை அமைக்கப்பட்டு மக்கள் உலக மக்கள் அனைவரும் நல்வாழ்வு வாழ வேண்டும், சிறப்பான வாழ்க்கை அமைய வேண்டும், அவர்களுக்கு நல்லறிவு புகட்ட வேண்டும், மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், அந்த மனிதன் தெய்வமாகவும் ஆக வேண்டும், மனிதனும் தெய்வமாகலாம் என்ற அமைப்பிலே இதை உருவாக்கியிருக்கிறோம். இதே இந்த அமைப்பினுடைய பெயர் சபரீசன் சித்தாசிரமம் வெண்ணமலை கரூர். தியான சபைக்கு ஆத்ம ஞான சன்மார்க்க தியான திருச்சபை என்ற அடிப்படையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. நுழைவு வாயிலேயே எடுத்தவுடன் தமிழ் வேதம் கொடுத்த திருவள்ளுவர் பெருமானுடைய திருவுருவம் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் எதிரிலே சமரச சுத்த சன்மார்க்கத்தை தந்த வள்ளல் பெருமான், அதாவது வடலூர் ராமலிங்க பெருமானுடைய திருவுருவம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் நடுவிலே தமிழ் அன்னை அருள்பாலிக்கிறார். தமிழ் அன்னை அமர்ந்திருக்கக்கூடிய பீடத்திலே பண்டைய
தமிழ் நூல்களினுடைய திருப்பெயர் அமைக்கப்பட்டு அந்த தமிழ் கலையின் மீது அமர்ந்து அன்பளிக்கக்கூடிய தன்மையோடு அமைக்கப்பட்டிருக்கிறோம். அவளுக்கு பட்டத்து யானையாக முன்பாக யானை திருவுருவமும், அதாவது ஓங்கார பிரணவ சப்த கொடுக்கக்கூடிய யானையினுடைய திருவுருவமும் அமைக்கப்பட்டு, அது மாத்திரமல்லாமல் தியான சபையின் உள்ளே விமானத்திலே 96 துவாரங்கள் இருக்கும். அந்த 96 துவாரங்களும் மனிதனுடைய சரீரத்திலே 94 வகையாக 96 வகையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது 96 தத்துவம்னு சொல்லுவாங்க. அதில் கீழ் மட்டத்திலே 60 துவாரமும் மேல் மட்டத்திலே 36 துவாரமும் அமைக்கப்பட்டிருக்கிறோம். கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய 60 துவாரமும் மெய் தத்துவம், மேலே இருக்கக்கூடிய 36 ஜீவ தத்துவம். இப்பேற்பட்ட அரிய கருத்துக்களோடு அமைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தியான சபை உள்ளே நுழையும் போது அந்த படிக்கட்டுகள் 18 படிக்கட்டுகள், பகவத்தினுடைய 18 அத்தியாயங்களையும், 18 தர்மசாஸ்திரங்களையும், 18 யோக தத்துவங்களையும் அந்த 18 படிகளால் அமைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட ஒரு அமைப்பு, அதன் மாத்திரமல்லாமல் மக்கள் அமர்ந்து தியானம் செய்வதற்கு அந்த குகையிலே வேங்கை பலகையால் செய்யப்பட்ட ஆசனம், அந்த ஆசனத்திலே ஆமை வடிவம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது ஏன் ஆமை வடிவம் அமைக்க வேண்டும் என்று பலர் என்னிடத்தில் கேட்கிறார்கள். ஆமை 5 அடக்கக்கூடிய தன்மை உள்ளது. ஆமையை அப்படி கையில் தொட்டோம் அப்படின்னு சொன்னால் 4 கால்களையும் தலையும் உள்ளுக்க இழுத்து கொள்ளும், அடக்கக்கூடிய சக்தி உள்ளது. அதே போல மனிதன் இடத்திலே புலன் என்ற 5 யார் ஒருவன் அடக்குகிறானோ அவனுடைய சரீரத்திலே சிவபெருமானுடைய தெய்வீக அலைகள் குடிகொண்டு அவனுடைய சரீரம் கோவிலாக அமையும். உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் என்ற திருமூலப் பெருமானுடைய அருள் வாசகத்துக்கு தகுந்தது போல மனிதன் எதிர்காலத்திலே மனிதனும் தெய்வமாகலாம் என்ற அடிப்படையிலே இந்த அமைப்பை பொதுமக்களுடைய ஆதரவோடும் தெய்வீக ஆற்றலோடும் சித்தர் பெருமானுடைய ஆசியாலும் முனிவர்கள் ரிஷிகள் இவர்களுடைய அருளாசியாலும் நல்லவருடைய எண்ணங்களாலும் நல்லவர்களுடைய பொருள் ஆதரவாலும் இப்போ ஏற்பட்ட ஒரு அரிய அமைப்பை கரூர் நகரத்திலே வெண்ணமலை என்ற இந்த பகுதியிலே ஆத்ம ஞான சன்மார்க்க தியான திருச்சபை என்ற ஒரு பெரிய அமைப்பை உருவாக்கியிருக்கிறோம். உலக மக்கள் அனைவரும் இங்கு வந்து இறையருளை பெற்று வறுமை நீங்கி வளமாக வாழ்ந்து நோய் நொடி பில்லி சூன்யம் போன்ற தீய சக்திகள் எல்லாம் அழிக்கப்பட்டு புனிதர்களாக வாழ வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே இந்த சபரீசன் சித்தாசிரமத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்வோடு கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.